So goodbye biryani, Chennai's best biryani, a feast for the senses. Dr. Rajeshwari Skin Care and Hair Restoration Center. Hair growth without surgery, 25% offer. Task அப்படினாலே பிக் பாஸ் வீட்ல இருக்கிற பாதி பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதனாலேயே பிக் பாஸ் டீம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றா நேற்று டாஸ்க் வச்சாங்க. அந்த பால் கேட்ச் டாஸ்க் நேற்று நைட்டு வரைக்கும் செம்ம ஃபன்னா போச்சு. அண்ட் நிறைய விஷயம் அன்சீன்லயும் நடந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 79க்கான அன்சீன். அந்த மார்னிங் டாஸ்க் வைப்பாங்க இல்லையா, காலையில பாத்தீங்கன்னா ரியோ வந்து எல்லாருக்கும் கிரிக்கெட் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. டீமா எல்லாரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஆனா பேட் இல்லாம பால் இல்லாம ஒன்லி ஆக்ஷன் தான். பாலா அம்பையரா நிக்க ரியோ பேட் பண்ண. அனிதா ஒரு பக்கம் ஃபீல்டிங் பண்ண. ரம்யா தான் வந்து தேர்ட் அம்பையரா. ஆக்சுவலி அந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னா போச்சு. அப்புறமா ஆரி விளையாடும் போது ரீப்ளே எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா சோம் கேபி ஷிவானி ரம்யா எல்லாரும் குடும்பமா சேர்ந்து அரபிக் கடலோரம் பாட்டு பாடுற
தான் வந்து முடிக்கும்படி பண்ணாரு. ஏன்னா இவங்களுக்கு மொத்தமா ஒரு டாஸ்க் கொடுத்தா இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, அப்புறம் ரூல்ஸ் சரியா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி பல குழப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதனால ஒவ்வொரு ரவுண்டா வந்து தான் போனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் டீமா விளையாடினாங்க. அதுல சோம், ரம்யா, கேபி, ரியோ இவங்க நாலு பேர் ஒரு டீம் இல்லையா. அதனால வந்து டீமா டிஸ்கஸ் எல்லாம் பண்றாங்க எப்படி வந்து அவங்க தோக்கடிக்கலாம் அப்படின்னு. அன்சீனை பார்க்கும் போதுதான் தெரியுது ரியோ என்னமா பிளான் பண்றாரு. நேற்று நம்ம எபிசோட்ல பாக்கும்போது அவர் பாட்டுக்கு சிவனேன்னு சைலண்டா இருக்கிற மாதிரி தானே தெரிஞ்சது. ஆனா ஒட்டுமொத்த பிளானிங்கும் ஃபுல்லா இவர் தான்ப்பா இறக்கிருக்காரு. கண்டினியூஸா பால் வந்துச்சு அப்படின்னா ரம்யாவை வந்து சைட்லயே பேஸ்கெட்டோட நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பாலா அண்ட் ஆரி டீமை விட இவங்க தான் பயங்கரமா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அன்சீனை பார்க்கும் போது இவங்க நல்லா பண்றாங்களோ இல்லையோ, ஆனா பிக்பாஸ் சூப்பரா பண்றாருப்பா. பாலா மைக்க போடாம அவர் பாட்டு சாப்பிட்டுட்டு ஆஜித் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நம்ம பிக்பாஸ் நடுவுல வந்து என்ன பாலா பழைய பழக்கம் வர்ற மாதிரி இருக்கு, என்ன மைக்க போடாம இருக்கீங்க அப்படின்னு கலாய்க்க. அதுக்கப்புறமா பாலா வந்து மைக் எடுத்துட்டு வந்து மாட்டினாரு. இது இன்டென்ஷனா பண்ணாரா அப்படின்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா பிளானுமே ரியோ தான். ரியோ வந்து கேபி கிட்ட கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாருப்பா எப்படி பால் வந்தா பிடிக்கணும் அப்படின்னு. பைப் வந்து ரொம்ப ஸ்லோப்பா இருக்கு, நீ இந்த சைட்ல நின்னா பால பிடிக்க முடியாது, ஆப்போசிட் சைட்ல நின்னாதான் பால பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ வந்து அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறாரு. ஆக்சுவலி இதை வச்சு ஒரு குற்றச்சாட்டும் வச்சாங்க இல்லையா பாலா டீம். ஏன்னா எப்படி இருந்தாலும் சரிங்க அந்த பால் வந்து வரும்போது ரைட்ல நின்னாலும் சரி லெப்ட்ல நின்னாலும் சரி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அந்த பெரிய பால் வரும்போது அந்த பாலுக்கு ஸ்ட்ரைட்டா நின்னா எப்படியும் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ கை தட்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரைட்டா இருக்கிறவங்க கிட்டதான் பால் வரும். அந்த டாக்டிக்ஸ் தான் ரியோ யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கப்புறமா பிக்பாஸ் ரம்யா கிட்ட டாஸ்க் லெட்டரையும் டாசியரையும் உள்ள வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. டாசியரா, இது என்ன புது விதமான வார்த்தையா இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா யாருக்குமே அதோட கரெக்டான மீனிங் தெரியல. கேபி சொல்றாங்க ஐ திங்க் சோ அவரு பொருட்களை மீன் பண்றாரு போல அப்படின்னு. அதுக்கப்புறமா ரம்யாவே கேமரா கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, பிக்பாஸ் டாசியர் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா என்ன, எனக்கு தெரியல அதனால நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரா கிட்ட போய் அவங்க பேசிட்டு இருக்கும் போது மறுபடியும் இங்க பிக்பாஸ் என்ட்ரி. ரம்யா, டாசியர்னா உங்க கையில ஒண்ணு வச்சிட்டு இருந்தீங்களே அதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்க. அதுக்கப்புறமா ஆஜித் ரம்யாவை ஓட்டினாரு. டாசியர்னா என்னன்னு கூட தெரியல, இவங்கெல்லாம் எதுக்கு இன்ஜினியரிங் படிச்சாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா சிவானியும் ஆஜித்தும் அந்த ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சிவானி வந்து பாத்தீங்கன்னா நான் பாட்டு சிவனேன்னு பாடிட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னு. சிவானி ஒரு பக்கம் பேச, ஆஜித் வந்து அதுக்கு டப்பிங் கொடுக்க, எவ்வளவு சிக்கல்கள் முக்கல்கள் அதெல்லாம் தாண்டி இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சிவானி சொல்லும்போது, ஏமா நீ முடிக்க மாட்டியாமா, ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இப்பதான் சிவானியோட அந்த குறும்புத்தனங்கள்லாம் தெரிய வருது. சிவானியும் ஆஜித்தும் அடிக்கடி சேர்ந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க செம்ம கியூட்டா இருக்கு. அதுக்கப்புறமா பாலா டீம் ரெட் பால தொட்டுடுறாங்கப்பா. அந்த முக்கியமான இன்சிடென்ட்டை நேத்து எபிசோட்ல காட்டவே இல்லை. பாலா அண்ட் ஆரி டீம் பாத்தீங்கன்னா அந்த ரெட் பால தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமும் அவ்வளவு பிளான் பண்ணி உள்ள போனா உடனே வந்துச்சு ரெட் பால். ரெட் பால வந்து பாலா தொட்டுடுறாரு. ரெட் பால தொட்டதுனால அவங்களுடைய டீம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஜீரோக்கு போயிடுறாங்க. 80 பாயிண்ட் கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க. பாலா தொட்டதுனால எல்லாமே புஸ்னு போயிடுச்சா. மறுபடியும் ஒரு ரெட் பால் வந்துச்சு, அதையும் பாலா கேட்ச் பண்ணிட்டாரு. இந்த பால மட்டும் நல்லா கேட்ச் பண்றீங்க. அதுக்கப்புறம் ரியோ மறுபடியும் பிளானிங், இப்போ அவங்க ரெட் பால தொட்டுட்டாங்க, அதனால அடுத்து எந்த பால் வந்தாலும் அவங்க தொட தான் ட்ரை பண்ணுவாங்க, நம்ம நம்மளோட பாயிண்ட்ஸ் விடவே கூடாது. அவங்க ரெட் பால மறுபடியும் தொட்டாங்கன்னா மறுபடியும் ஜீரோ ஆயிடும், அதனால நம்ம ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பாலாவும் ஆரியும்
ஒரு புதுவிதமான ஐடியாவை பேசிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, அந்த டீம் திசை திருப்ப பாக்குறாங்களாம். பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து எதுக்கு ரெட் ஷர்ட் போடக்கூடாது. அதுக்கப்புறமா பாலாவும் ஆரியும் சேர்ந்து ஒரு புதுவிதமான டெக்னிக்கை கொண்டு வராங்க. அதாவது அந்த டீம் திசை திருப்ப பாக்குறாங்களாம். ஆக்சுவலி இந்த ஐடியா ரொம்ப சூப்பரா தாங்க இருந்துச்சு. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஐடியா. ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா பினிஷிங் சரியில்லையே. ஸ்ட்ராட்டஜிலாம் ஓகேதா, பால பிடிக்க மாட்டேங்கிறீங்களே. சோ பாலா அண்ட் டீம் பாத்தீங்கன்னா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாருமே அந்த டீமை வந்து திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. ஏன்னா வரது ரெட் கலர் பால். ஸோ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி மேட்ச் ஆகிடும். ஸோ அவ்வளோவா நோட்டீஸ் பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ அதனால தான் இந்த டாக்டிக்ஸு. ஆஜித்தே அவங்க டீமை கலாய்க்கிறாரு. ஐக்யூ லெவல்லாம் வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது, பாயிண்ட் ஜீரோ ஆயிடுச்சே. ஸோ ஆக மொத்தத்தில் நேற்று நைட் யாரும் தூங்காம இந்த டாஸ்க் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கும் ப்ரொமோலாம் பார்க்கும்போது தெரிஞ்சது இன்னைக்கும் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு. அண்ட் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த டாஸ்க் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? என்னதான் இருந்தாலும் டாஸ்க் அப்படின்னா செகண்ட் சீசனா அடிச்சுக்க முடியாதுங்க. அதுவும் முக்கியமா முதல் ரெண்டு சீசன்ல டாஸ்க் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த டாஸ்க் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையோ? உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக்பாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்ம பிஹைண்ட்வுட்ஸில் வந்துகிட்டே இருக்கு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். சுகு பாய் பிரியாணி, சென்னைஸ் பெஸ்ட் பிரியாணி, அ ஃபீஸ்ட் ஃபார் தி சென்சஸ். டாக்டர் ராஜேஸ்வரி ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் ரெஸ்டரேஷன் சென்டர், ஹேர் க்ரோத் வித்வுட் சர்ஜரி, 25% ஆஃபர்.